இந்திய அளவில் ஆபாச வலைத்தளங்களை தடை செய்ய வேண்டும். சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்துவதில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். எனவே இதற்கு தனியே ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழகத்தில் எங்கே காதல் பிரச்சனைகள் நடந்தாலும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைத்து பேசுவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் வாடிக்கையாக இருக்கிறது. நெய்வேலி ராதிகா மற்றும் விக்னேஷ் தற்கொலையில் வேண்டுமென்றே விடுதலை சிறுத்தைகளை இணைத்து பேசி தனது வன்மத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சமூக பதற்றத்தை உருவாக்கி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பது அவருடைய சதி திட்டமாக இருக்கிறது. இத்தகைய போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தனி நபர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆகவே தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு பரப்பி வருகிற இந்த போக்கை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விரைவில் வழக்கு தொடுக்க உள்ளோம். தமிழக சட்டப்பேரவையை உரிய காலத்தில் கூட்ட வேண்டும், அதற்கான அறிவிப்பை விரைவாக வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசலால் சட்டப்பேரவையை கூட்டுவதிலும் சிக்கல் எழுந்துள்ளதாக தெரிகிறது. உட்கட்சி பிரச்சனைகளை சீர் செய்வது சரி செய்வது அவர்களின் கடமை. ஆனால் ஆட்சி நிர்வாக கடமைகளை உரிய காலத்தில் உரிய முறைப்படி சட்டப்பேரவையை கூட்டி அவற்றை செவனே செய்ய வேண்டும். எனவே சட்டப்பேரவையை உடனடியாக கூட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. இது நீண்டகால கோரிக்கை. ஆட்சிக்கு வரக்கூடிய முதல்வரும் ஆட்சிக்கு வரக்கூடிய பிரதமரும் ஒவ்வொரு முறையும் அனைவருக்கும் வீடு கட்டித் தருவதுதான் எங்கள் அரசின் திட்டம், ஆட்சியின் கொள்கை என்று அறிவிப்பதோடு சரி, இப்போது கூட பிரதமர் 2020க்குள் இந்தியா முழுவதும் அனைவருக்கும் வீடுகள் அதுதான் என் கனவு என்று சொல்லியிருக்கிறார். போன முறை ஆட்சிக்கு வந்தபோதும் இதே முழக்கத்தை நாம் கேட்க முடிந்தது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.